அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் எல் சதீஷ்குமார். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சாஃப்ட்வேரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், நம்ம எப்படி இனிஷியேட் பண்ணுன்ற விஷயத்தை நம்ம டீட்டெயிலில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தானோட பேசிக் சின்டாக்ஸ், அதாவது பைத்தான் ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றது நம்ம சின்ன சின்ன விஷயம் கூட டீட்டெயில்டாக நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் லைவாகவே உங்கள் டெமோவே காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அண்ட் பைத்தானோட ஐடென்டிஃபேஸ்னால் என்ன, ரிசர்வ் போர்ட்ஸ்னா என்ன, மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கொட்டேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், கமெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு யூஸரை வந்து வெயிட் பண்ணி அவங்க இன்புட் கேட்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம எக்ஸிட் பண்ணணும், அண்ட் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை சிங்கிள் லைனை வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்ற விஷயத்தை தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எப்படி எழுதணுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்காக நான் டெமோ காமிக்க போகிறேன். ஏ ஈக்குவல் டு 23. இப்போ உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணி என்னென்ன பண்ணிக்கிறோன்னா, ஆப்ஷனில் போயிட்டு கான்ஃபிகர் ஐடிஎல்இயில் போயிட்டு உங்களோட ஃபான் சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபான்டோட நேமும் வேறு ஃபான்ட் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை அண்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபான் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அண்டு செகண்ட் வேல்யூ வந்து 54. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரெண்டு வேல்யூவை ரெண்டு வேரியபிளை நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரெண்டே ஆட் பண்ண போகிறேன். டோட்டல் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ரைட். ஸோ இதை ரெண்டு வழியில் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் அதோடய ஆன்சரை. எப்படி, ஒன்று வந்து நான் டோட்டல் டைரெக்டாக அந்த வேரியபிள் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா அது வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இல்லாட்டினா நான் ப்ரிண்ட்டில் ப்ரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனில் என்ன பண்ணலாம், அந்த வேரியபிளை கொடுத்தீங்கன்னா அதுவும் ப்ரிண்ட் ஆகும். ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான், பட் ரெண்டு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா, சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம எப்படி இனிஷியேட் பண்ணுறன்றதை நம்ம பார்த்தோம். அண்ட் செகண்ட் ஐடென்டிஃபைஸ். ஸோ ஐடென்டிஃபைஸ்னா என்ன, ஸோ ஐடென்டிஃபைஸ்னால் நத்திங் பட் இது ஒரு நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது வேரியபிளுக்கு ஒரு நேம் எழுதுறோம்ல, அந்த நேமை எப்படி எழுதணுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஐடென்டிஃபைஸ். சரி, ஓகே, அப்போ ஐடென்டிஃபைஸுக்கும் வேரியபிள்னா என்ன, ஐடென்டிஃபைஸ்னால் என்ன, ரெண்டுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட். வேரியபிள்னால் இட்ஸ் எ ரிசர்வ்டு மெமரி ஃபார் அசைனிங் எ வேல்யூ. ஒரு வேல்யூவை நான் வந்து இன்னொரு இடத்துல அசைன் பண்ணி வைக்கணும், ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வேரியபிள். இன்னும் ஐடென்டிஃபைஸ்னால் அந்த வேரியபிளுக்கு எழுதுகிற நேம் வந்து எப்படி நம்ம எழுதணும், எதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறது ஒரு டிஃபைன்டு தான் ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், இப்போ டெமோ பார்ப்போம் அதில். ஸோ இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக என்ன, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு ஐடென்டிஃபையர்ஸ் எழுதும்போது என்ன பண்ணணும், வி ஷுட் ஸ்டார்ட் வித் எ ஆல்பபெட். ஆல்பபெட் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இண்டீஜர் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. அந்த ஆல்பபெட் எப்படி இருக்கலாம், ஏ டு இசட் கேபிட்டல் லெட்டராக இருக்கலாம், இல்லை ஸ்மால் லெட்டர் ஏ டு இசட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி ஒரு இந்த மாதிரி லெட்டர்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் அண்டர் ஸ்கோரை ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். பட் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, பஞ்சுவேஷன் கட்டாயமாக யூஸ் பண்ணவே கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அது என்ன பஞ்சுவேஷன், இந்த அட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் அட் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ இப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணவே முடியாது. எப்படி டிக்ளேர் பண்ணலாம், நம்ம எப்படி எழுதலாம், அல்பப்படி யூஸ் பண்ணி ஈக்குவல் டு 12 கொடுத்துக்கலாம், இல்லை அண்டர் ஸ்கோர் ஏ 1 2 3 இப்படியும் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஆனால் கட்டாயமாக எப்படி பண்ணக்கூடாது, ஒரு பஞ்சுவேஷன் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது சின்டாக்ஸ் எரர் வந்து ரைஸ் பண்ணும். ஓகே, புரிஞ்சதா? இப்போ அப்படி நம்ம ஐடென்டிஃபைஸ்க்கும் வேரியபிளுக்கு டிஃப்ரெண்ட்டான புரியுதான். ஸோ வேரியபிள்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. வேரியபிள்னால் ஏ ஈக்குவல் டு 45 கொடுக்குறேன்னா, ஒரு 45ன்ற ஒரு வேல்யூவை நான் ஒரு இடத்துல அசைன் பண்ணணும். அந்தோட அசைன் பண்ணக்கூடிய மெமரி தான் வேரியபிள். அண்ட் ஐடென்டிஃபைஸ்னால் இந்த வேரியபிள் நேமை வந்து நம்ம எப்படி எழுதணுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஐடென்டிஃபைஸ். ஓகே, கிளியர். அண்ட் தேர்ட் ஒன், ரிசர்வ் போர்ட்ஸ். ஸோ ரிசர்வ் போர்ட்ஸும் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம ப்ரீ டிஃபைன்டாக பைத்தானோட லைப்ரரியில் ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் கண்டிஷன்,
ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இஃப்ன்றது ஒரு கீவேர்டு, அது ரிசர்வ் வேர்டு. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்டாக்ஸ் வந்து இஃப் கண்டிஷன்ஸ் சின்டாக்ஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நம்மளோட சொந்த வேரியபிள் டிக்ளரேஷன் ஆர் ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஓனாக எழுதுகிற வேரியபிள் டிக்ளரேஷனுக்கோ இல்லை வந்து ஃபங்க்ஷனுக்கோ நம்ம ஷுட் நாட் பி யூஸ்டு. ஓகே, எப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இஃப்ன்றது என்னது, ஆல்ரெடி ஒரு ப்ரீடிஃபைன்டு கீவேர்டு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறீங்க, நான் வேரியபிளாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்ன எரர் வருது, சின்டாக்ஸ் எரர் வருது. பிகாஸ் ஸோ இஃப்ன்றது என்னது, அது வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு ஒரு கீவேர்டு, அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரைட். ஸோ இப்போது என்னென்ன வேர்ட்ஸ் தான் ரிசர்வ் வேர்ட்ஸாக இருக்குது, அண்ட், ஆர், நாட், இஃப், எல்ஸ், வைல், ட்ரூ, ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ரிசர்வ் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 = 1. ஸோ நான் என்ன கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து இன்னொரு ஒன்று வந்து ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதே மாதிரி 3 < 1 கொடுக்குறேன். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அதோட கீவேர்ட்ஸ் நம்ம ரிசர்வ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனுக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ரிசர்வ் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிசர்வ் வேர்ட்ஸை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ பார்ப்போம். A to Z எல்லா ரிசர்வ் வேர்ட்ஸையும் எப்படி யூஸ் பண்ணலான்ற ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கட்டாயமாக நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஆனால் அண்ட் நெக்ஸ்ட்டு மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட். ஸோ மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். நான் இஃப் கண்டிஷன் எழுதும்போது என்னோட கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப லென்த்தியாக போகுது, என்னோடய டிஸ்பிளே விட்டு தள்ளியே போகுது, என்னால் விசிபிளாக இல்லைன்றப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு அந்த ஒரே லைனை நெக்ஸ்ட் லைனுக்கு கண்டினியூட்டி நம்ம எழுதிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது நான் x = 45, y = 65 அண்ட் z = 21. ஸோ இங்கே நான் 3 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், 3 வேல்யூவை நான் 3 வேரியபிள்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள், x + நான் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் யூஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு கண்டினியூட்டி லைன் என்ன பண்ணிக்கலாம், பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், செகண்ட் y = ஸோ y + அண்ட் z. ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுத்துருக்கேன், என்ன இருக்கும் எனக்கு. ஸோ இது வந்து ஒரே லைன் தான், பட் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மல்டி ஸ்டேட்மெண்ட்ஸாக நம்ம என்ன தான் என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கோம். எதை யூஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது நான் டோட்டலும் கொடுத்தனா அந்த 3 வேலையுமே ஆட் பண்ணி எனக்கு சொல்லிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, அண்ட் 3rd கொட்டேஷன். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் 3 கொட்டேஷன் தான் இருக்குது, சிங்கிள் கோட், டபுள் கோட் அண்டு ட்ரிபிள் கோட். சிங்கிள் கோட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், என்னோடய நேமை நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் வேர்டு மொத்தம் நான் வந்து ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு இண்டிஜர் நான் அசைன் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா, சிங்கிள் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு 1 or 2 sentences, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஏ குட் பாய், இல்லை என்னோடய அட்ரெஸ்ஸு சென்டென்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஏ குட் பாய். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம்னா என்ன பண்ணிக்கணும், டபுள் கோட்ல யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி ட்ரிபிள் கொட்டேஷன் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூஸாக ஒரு நான் பேராகிராஃப் ரைட் பண்ணணும் நான். ஸோ ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் டைமாக எது யூஸ் பண்ணணும், நீங்கள் ட்ரிபிள் கோட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சிங்கிள் கோட் எதுக்காக யூஸ் பண்ணணும், ஒரே ஒரு கேரக்டர் ஆர் ஒரே ஒரு ஒரு வேர்ட்ஸுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் கோட் எதுக்காக யூஸ் பண்ணணும், ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டபுள் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரிபிள் கோட் எதுக்காக யூஸ் பண்ணிக்கணும், ட்ரிபிள் டபுள் கோட் எதுக்காக யூஸ் பண்ணிக்கணும், ஒரு கம்ப்ளீட் பேராகிராஃப் நான் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ட்ரிபிள் டபுள் கோட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னது, பைத்தானோட கொட்டேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதை பார்த்தோம். அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ்னால் என்ன, இது ஒரு ஹின்ஸ் லைன். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 50 லைன் கோட் எழுதுறேன், ஒவ்வொரு லைனுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் அங்கேயும் கொடுக்கணும், என்ன பண்ணிக்கலாம், ஹேஷ் சிம்பிள். பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம அங்கே அதுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டு
ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுனேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நான் அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் எழுதணும். எப்படி எழுதணும் அந்த கமெண்ட்ஸு? ஹேஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி. ஸோ திஸ் இஸ் பிரிண்ட் லைன். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஸோ இந்த கோடு, இந்த பர்டிகுலர் கோடு வந்து என்ன பர்பஸ்க்காக எழுதிருக்கோன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஹின்ஸ் ஒரு கமெண்ட்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் ஹேஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் ஃபார் யூசர். ஸோ நிறையா நீங்கள் சாஃப்ட்வேரில் பார்த்துருப்பீங்க, நிறையா யூசர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே நீங்கள் இன்புட்லாம் கொடுத்து முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் எனி ஒன் கீ அப்படின்னு கேட்கும். ப்ரெஸ் எனி ஒன் கீ ஃபார் எக்ஸிட் அப்படின்னா ஒரு ஒரு இந்த கஸ்டமர் மொத்தம் பிளிங்க் ஆகி வெயிட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் யூசருக்காக. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இன்புட். ஸோ இங்கே வந்து நான் டபுள் ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள். எதுக்காகனா நான் யூசர் வந்து வெயிட் பண்ண வைக்க போகிறேன் ஃபார் எனி ஒன் இன்புட்டுக்காக. நான் ப்ரஸ் எனி கீ ஃபார் கீஸ் ஃபார் எக்ஸிட். ஸோ இங்கே இன்புட் எதுக்காகனா யூசர் வந்து இன்புட் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், கர்சர் வந்து எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, என்னோடய இன்புட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்டர் கொடுத்தேன்னா என்ன ஆயிடுச்சு, அதை விட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம இன்புட் கேட்குற யூசர்கிட்ட இருந்து, ஸோ இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள வெயிட் பண்ண வைக்கணும், அடுத்த ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணிக்கலாம் நம்ம? ஸோ இந்த சில டபுள் ஸ்லாஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை இன்புட்டை வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு மல்டி ஸ்டேட்மெண்ட் ஆன் ஏ சிங்கிள் லைன். ஸோ பாருங்கள் இப்போ, ஸோ மல்டி ஸ்டேட்மெண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு மல்டி ஸ்டேட்மெண்ட் ஆன் ஏ சிங்கிள் லைன். ஸோ இப்போ வந்து நான் நிறையா ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஒரு த்ரீ லைன்ஸ் எழுத போகிறேன். த்ரீ லைன்ஸும் எனக்கு ரொம்ப சின்ன லைன்ஸ் தான், ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸில் முடிஞ்ச லைன்ஸு. அப்போ என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக ஸோ மல்டி ஸ்டேட்மெண்ட்டை சிங்கிள் லைனில் எழுதலாம்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னு, ஸோ செமிகோலன் யூஸ் பண்ணி நான் மல்டி ஸ்டேட்மெண்ட்டை சிங்கிள் லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ, ப்ரிண்ட்டு செமிகோலன் யூஸ் பண்ணுறேன். ஸோ செமிகோலன் என்ன அர்த்தம், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிருச்சு அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ப்ரிண்ட்டு ஹவ், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டேன் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, த்ரீ வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்டை சிங்கிள் லைனில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அதை. ஓகே, புரிஞ்சதா இப்போது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ண, பைதான் ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே இந்த பேசிக் சின்டாக்ஸை கம்பல்சரியாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிசர்வ் வேர்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாக வித் டெமோவோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நிவர வீடியோஸில் கண்டினியூஸாக உங்களுக்கு நான் அசைன்மெண்ட் கொடுப்பேன். நான் கூகுள் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணலாம். அண்ட் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட் பட்டனில் நீங்கள் கட்டாயமாக இந்த டவுட்ஸ் எல்லாமே கேட்கலாம். நான் கிளாரிஃபை பண்ண ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.